రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహ దత్తదితరాణి ప్రణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్వణ మునీంద్ర కృపాస్తబోధం ప్రియ్యంతదేశిక యతీంద్ర సఠాది మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువనరక్షా సాధనాయామతీర్ణే కుమతి కలి విలాసద్వాంత దిగ్మాంశుజాలే నిరవధి కరుణార్ధౌ వేదశూదాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. இந்த தேசிக சகஸ்திரநாமம் என்கிற இந்த கிரந்தத்தினுடைய ஒரு முடிவில் நாம் இப்ப இருந்துருக்கோம். இது முடியக்கூடிய சமயம். இப்போ இரகசிய திரைசாரத்துல கடைசியில தேசிகன் அருளி செய்த விஷயங்களை எல்லாம் இப்ப பார்த்துருக்கோம். இது இரகசிய திரைசாரம் என்பது தேசிகன் கடைசியில அருளி செய்த ஒரு உத்தமமான கிரந்தம். நூற்றுக்கும் மேற்பட்ட கிரந்தங்கள் சாதித்த தேசிகன் கடைசியில ரகசிய திரைசாரம், அப்புறம் இதுக்கு மேல ஒரு ரெண்டு கிரந்தம் சாதித்ததாக தெரியுது. அது ரகசிய திரைசாரத்துக்கு இணைப்பு மாதிரி வந்திருக்கக்கூடிய ரெண்டு கிரந்தம். கடைசியில வந்தபடினால என்ன பெருமை அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தினுடைய பிரயோஜனம் இதுல தெரியுது. எப்பவுமே ஸ்ரீ ராமாவதாரம் பெருமாள் எடுத்து அதுல கடைசியில செய்த காரியம் என்ன கேட்டானா, ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணி அதை தானே தன் காதாலே கேட்டு அவதார சமாப்தி பண்ணினார். அதோடு முடிஞ்சு போச்சு. எத்தனையோ தர்மங்களை எல்லாம் நடத்தி காமிச்ச பகவான் கடைசியில காமிச்ச தர்மம் ராமாயண பிரவச்சனமும் ராமாயண சிரவணமும். அது மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கடைசியில பண்ண காரியம் என்ன கேட்டான்னா, உத்தவருக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணி தன்னுடைய சொரூபத்தை ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற கிரந்தத்திலே ஆக்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்ற. பகவான் பட்டு தரோதாரமாயி பாகவதத்துல சப்த சுரூபத்துல வந்துட்டார். அதனால ஸ்ரீமத் பாகவதாசியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி அப்படிங்கிற பாகவதங்கிறது பிரத்யக்ஷ கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய ஒரு சப்தஸ்வரூபம். கிருஷ்ணனுக்கே ஒரு சப்தஸ்வரூபம் கொடுத்தார், அதுதான் பாகவதம். அதுதான் நம்ம காதால கேட்கிறோம். கிருஷ்ணனுடைய ரூபத்தை கண்ணால பாக்கிறோம், ஸ்ரீமத் பாகவதத்தை காதால கேட்கிறோம் அப்படின்னு அவதார சமாப்திக்கு முன்னாடி பாகவதம் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் தேசிகனுடைய அவதாரமே பல கிரந்தங்கள் பண்றதுக்கு தான். இத்தனை கிரந்தங்கள் பண்ணின சுவாமி தேசிகன் கடைசியில பண்ண கிரந்தம் இந்த ரகசிய திரைசம். இது முடிஞ்ச உடனே தேசிகனுடைய அவதாரத்தினுடைய ஒரு பலன் கொண்டுட்டான். அதனால அவதாரத்தை அவர் முடிச்சுட்டார். இதுல ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும், குறிப்பாக சரணாகதிங்கிற முக்கிய விஷயத்தையும், அந்த சரணாகதிக்கு தேவையான மொத்தத்தையும் எல்லாத்தையும் சாதிச்சபடினான ஒரு பூர்த்தி, அவதாரத்தினுடைய ஒரு நிறைவு அப்படிங்கிறது இங்க இருக்கு. இது இல்லைன்னா ஒரு குறைவா இருக்கும். எப்படியானா பாகவதம் பண்ணல அப்படின்னா வியாசருக்கே ஒரு குறைவு இருந்துதான். வியாசர் வந்து 17 புராணங்கள் பண்ணவர், வேதாந்த சாஸ்திரம் பண்ணவரே வியாசர் தான், மகாபாரதம் பண்ணவரும் வியாசர் தான். மகாபாரதம் பண்ணி வேதாந்த சாஸ்திரம் பண்ணி 17 புராணங்கள் பண்ணி எல்லாம் பண்ணி அவருக்கு ஒரு குறைவு இருந்துதான். கடைசியில ஸ்ரீமத் பாகவதம் பண்ணி அந்த குறை தீர்ந்தது அப்படின்னு வரும். அதே மாதிரி காங்கிரசினே எத்தனை கிரந்தங்கள் சாதிக்கிற வாத கிரந்தங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள் அப்படின்னு எத்தனை கிரந்தங்கள் சாதித்தாலும், காவிய கிரந்தங்கள் எல்லாம் இருந்தாலும், இந்த ரகசிய திரைசாரத்தில் தான் ஒரு வைஷ்ணவ குலத்துக்கு தேவையான மொத்த விஷயமும் இதுல குட்டி கிடக்கிறபடினால அந்த அவதாரத்துக்கு ஒரு பூர்த்திங்கிறது இதுல வருது. மற்ற கிரந்தங்கள்லாம் இதுக்கு உபயோகமாக இருக்கு. எல்லாமே ஒரு சரணாகதி பண்றவன் சரணாகதிக்கு முன்னாடி என்ன வேணும், சரணாகதி சமயத்துல என்ன வேணும், சரணாகதிக்கு பின்னாடி எப்படி இருக்கணும்ங்கிற மொத்த விஷயமும் வைஷ்ணவருடைய லைஃபை சொல்றது. அவன் மோட்சத்துக்கு போற வழி வரைக்கும் கூடவே அனுசந்தானம் பண்ணுவதற்காக
இந்த மூன்று மந்திரங்கள், அந்த மந்திரங்களுடைய அர்த்தங்கள், அதுல நாம் எப்படி அந்த மந்திரங்களின் வழி நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கறதையும் விஸ்தாரமாக சொல்வதற்காக மூணு அதிகாரம், அதுல கர்ம ஸ்லோக அதிகாரம் கடைசியில பார்த்தோம். நாம மூலமந்திர அதிகாரம், ஜெயாதிகாரம், கர்ம ஸ்லோக அதிகாரம். அதனால்தான் இங்க திருநாமங்கள் சொல்லும் போது, 1008 திருநாமங்கள் சொல்லும் போது கடைசியில அந்த திருநாமங்களை சொல்லும் போதே கடைசியில ரகசியத்திரை சார்ந்து வர இவரும் தேசியம் கடைசியில் தானே அது சாதிச்சார். அதனால இவரும் கடைசியில அந்த ரகசியத்திரை சாரத்துக்கு தான் வந்து சாதிக்கிறார். மற்ற கிரந்தங்களை எல்லாம் இப்படி சொல்லிட்டு ரகசியத்திரை சாரத்தை சொல்லும் போது விஸ்தாரமா சாதிக்கிறார் இந்த திருநாமத்திரி. 793 திருநாமத்திலிருந்து ஆரம்பிச்சு ரகசியத்திரை சார், 200 திருநாமங்களுக்கு மேல ரகசியத்திரை சாரத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் இங்க தொகுத்து நமக்கு கொடுத்துன்னு வர. அதனால இத்தனை நாளா நம்ம வந்து தேசிக திவ்ய சகஸ்திரநாமம் அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்த்தது ரகசியத்திரை சார விஷயங்கள். உண்மையில இது பார்க்கிறோம், உண்மையில ரகசியத்திரை சாரத்துக்கே 1000 திருநாமங்கள் எழுதலாம். அப்படி நிறைய விஷயங்கள் கொத்தி கிடக்குது. நமக்கு ஒரு சூச்சகமாகத்தானே இந்த திருநாமங்கள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கணும், இந்த மாதிரி தேசியம் சாதிச்சிருக்கேன். கர்மஸ்லோக அதிகாரமே எடுத்தா கூட இத்தரையான கர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் ஒன்னு ஒன்றுத்துக்கும் 6 அர்த்தம், சர்வதர்மான் பரிச்சேச்சைக்கு 6 அர்த்தம், ஏகங்கத்துக்கு 6 அர்த்தம், மாசுச்சாங்கத்துக்கு 10 அர்த்தம், இதெல்லாம் சொன்னாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில சுவாமி தேசிகன் என்ன பண்றார் அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் சொல்றாள், முடிவு முடியும் போது எல்லாத்தையும் சுருக்கி கொடுக்கிறார் அழகா. இந்த ஸ்லோகத்தில் பதங்களின் நடை இவே அதிகாரி விசேஷம் ஆத்தின் கன்ய புரஸ்காரம் இதுல என்னென்ன சொல்றது அப்படின்னு கர்மஸ்லோகத்தை பார்த்தா ஏகப்பட்ட விஷயம் சொல்லிருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்றது அப்படிங்கறத ஒரு பெரிய பேராகிராஃப்ல சுவாமி தேசியம் வந்து சாதிக்கிறார். அதிகார விசேஷம் சர்வதர்மான் பரீட்சை அப்படின்னா எல்லாத்தையும் விட்டு இருக்கிறவன் தான் அதிகாரி அப்படிங்கிறாங்க. ஆச்சிஞ்சன்யம் எல்லாத்தையும் விட்டு இருக்கவன், ஒன்னும் வழி இல்லாதவன், அவன் தான் அதிகாரி. துஷ்கர பரிகராந்தர நைரபேட்சியம் வேற ஒரு தர்மமும் இதுக்கு கூட செய்ய வேண்டியது இல்லை, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு அப்படின்னு இந்த மாதிரி சொல்ல சொன்ன விஷயங்கள் என்னென்னங்கிறதா அநேக விஷயங்கள். இந்த சர்மஸ்லோகம்ங்கிறது ஒரு 4 பாதம் 32 எழுதியிருக்கு, அவ்வளவுதான் சர்மஸ்லோகத்துல. ஏன்னா அதுல சொன்ன விஷயங்கள் பார்த்தா நூற்று கணக்கில் விஷயங்கள் சொல்லியிருக்கு, அத்தனையும் நமக்கு தெரியும். சர்மஸ்லோகத்தின் திரண்ட பொருள் அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிற மொத்தமா சேர்த்து சம்பிண்டிதமாக சர்மஸ்லோகத்துல என்ன சொல்றதுன்னா சுவாமி தேசியன் வார்த்தை பார்ப்போம். அல்பஜனாய் அல்பசக்தியாய் பரிமித காலவர்த்தியாய் விளம்ப கமண மந்திரிக்கே இருக்கிற உன்னாலே அறியவும் அனுஷ்டிக்கவும் அரிதாய் பல விளம்புவாய் உண்டாயிருக்கிற உபாய ஆந்தரங்களில் அலையாதே சர்வசுலபனாய் சர்வலோக சரண்யனாய் சரண்யத்தோபயுக்த சர்வாதார விசிஷ்டனான என்னை ஒருவனுமே உபாயமாக அத்தியவசித்துக் கொண்டு அங்க பஞ்சக சம்பன்னமான ஆத்மரட்சா பர சமர்ப்பணத்தை பண்ணு. இப்படி அனுஷ்டித உபாயனாய் கிருதகிருத்தியனாய் எனக்கு அடைக்கலமாய் அத்தியர்த்த பிரியனான உன்னை பரமகாருணிகனாய் சுப்பிரசன்னாய் இரங்குசுவாதந்திரனாய் பார்த்த பிரவர்த்தனான நானே என் சங்கல்ப மாத்திரமே துணையாக கொண்டு பகு பிரகாரமாய் அனந்தமாய் துரத்தேமான சர்வ விரோதி வர்க்கத்தோடும் பின் தொடர்ச்சி இல்லாதபடி துவக்கருத்து என்னோடொக்க என்னுடைய ஆத்மாத்மீயங்களையெல்லாம் அனுபவிக்கையாலே துல்லிய போகனாக்கு பரிபூர்ண அனுபவ பரிவாக ரூபமான சர்வதேச சர்வகால சர்வாவத்தோச்சிட சர்வவித கைங்கரியத்தையும் தந்து உகப்பன் நீ ஒன்றுக்கும் சோகிக்க வேண்டா என்று சர்ம ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் அப்படிங்கிற. ஞானம் இல்லாமல் சக்தி இல்லாமல் மோட்சத்துக்கு போறதுக்கு உபாயம் பண்றதுக்கான ஞானம் கிடையாது, சக்தி கிடையாது, காலம் கிடையாது. எத்தனையோ வருஷம் தான் அந்த பஸ் பண்ணணும், நமக்கும் ஆயுஷ் கிடையாது. இப்படி இல்லாம இருந்து கஷ்டப்பட்டு கூட அங்கங்கள்லாம் செய்யறதுக்கு முடியாமல் இப்படி எல்லாம் அலைஞ்சிருக்கிற நாம் அந்த உபாயத்தை பத்தி சிந்தையே விட்டுட்டு பகவான் சர்வசுலபனாக ஒரு கஷ்டம் பட்டு ஆசிரிக்க வேண்டியனா இல்லாமல் சர்வலோக சரண்யனாக சர்வ சுலபனாக கருணாமானாக இருக்கக்கூடிய அந்த பகவானே உபாயம், அவனே நமக்கு பலனை கொடுப்பான் அப்படின்னு விசுவாசத்தோடு கூட அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணணும். பண்ணால்
பகவான் அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டவனாய் பரம காருணிகனாய் பிரசன்னனாய் அவன் விரோதி பாப வர்க்கங்களை எல்லாம் மொத்தத்தையும் ஒழிச்சிட்டு மோட்சத்தை கொடுத்து சந்தோஷமாக நம்மளை இருப்பான். அவனும் உகப்பன். இதில் கவலை வேண்டாம், இதுல எந்த அம்சத்திலையும் சோகப்பட வேண்டாம் அப்படிங்கிறதாக இரண்டு பொருளை சொல்லிருக்க. இதுல அம்சத்திலே அழகா ஒரு சுலோகம் சாய்ச்சார். இதே அர்த்தத்தை சொல்லி ஏகம் சர்வ பிரதம் தர்மம் ஸ்ரீ அஜுஷ்டம் சமாசிரிதைஹி அபேதசோகைஹி ஆச்சாரியைஹி அயம் பந்தா பிரதர்சிதாஹ. இந்த அர்த்தத்தை எல்லாம் சொன்னவர் யாரு கேட்டானா, இந்த பகவானை ஆசிரித்து நீ நல்வாழ்வு பெற்றுக்கொள், சோகத்தை விட்டுடு அப்படின்னு பகவான் சொன்னான் இல்லையா. அதை யார் கடைபிடித்து அதே மாதிரி பகவானை ஆசிரித்து கேமமா இருக்காளோ சோகம் இல்லாம இருக்காளோ அந்த ஆச்சாரியர்கள்ட்ட சொன்னான். எல்லாம் அனுபவத்தினாலே சொல்ல வேண்டிய விஷயமானபடினால ஏதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் அப்படின்னு பரோட்சமா காமிச்சுட்டு போற விஷயம் இல்ல. பிரத்யட்சமா அனுபவிக்கிறவா அதை பகவான் கிட்டே சரணாகதி பண்ணி பரத்தை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி தாங்கள் ஒரு கவலையும் இல்லாமல் பகவான் பார்த்துக்கிறான் பகவான் பார்த்துக்கிறான் ஒரு கவலையும் இல்லாமல் சகல சௌக்கியத்தோடு கூட முக்தானுபவத்தை இங்கே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மகாத்மாக்களாக்கிற ஆச்சாரியர் அவர்கள் உபதேசித்த அர்த்தங்கள். அதனால வெறும் கதை பேச அர்த்தம் இல்ல, வெறும் உபதேசத்துக்காக சொன்ன அர்த்தம் இல்ல, அனுபவத்துக்காக அனுபவித்தவர்கள் நம் அனுபவத்துக்காக சொன்ன அர்த்தம் அப்படின்னு அப்படி அந்த ஆச்சாரியர்கள் அள்ளி செய்த அர்த்தத்தை நான் சொன்னேன் அப்படிங்கிறதாக அந்த சர்வஸ்லோக அதிகாரத்துல அழகா சொல்ற. யாசா அந்தாய பயோதி கௌஸ்துபனிபம் ஹிருத்யம் ஹரேருத்தமம் ஸ்லோகம் கேச்சன லோக வேத பதவி விஸ்வாசிதார்த்தம் விதுஹு ஏசா முக்திஹு முக்தி சௌத விசிகா சோபான பங்கிஷ்வமி வைதம் பாயன சௌனக பிரபுதய ஸ்ரேஷ்டாசிர கம்பினஹ. இது வியாசர் எழுதின வேதம் மகாபாரதம் அப்படின்னு பெயர். அதை அஞ்சாவது வேதம் என்பதாக சொல்லுவார். அந்த மகாபாரதம் அப்படிங்கிறது கடல். இந்த கடலை கடைஞ்சி அந்த கடல்ல இருந்து எடுத்த கௌஸ்துப ரத்னம் சொல்லியும் அதே போல ஒரு கௌஸ்துப ரத்னம் தான் இந்த ஸ்லோகம். மகாபாரதத்துல பகவத்கீதை இருக்கு, அந்த பகவத்கீதையில் தானே கடைசியில இந்த சரண ஸ்லோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இது சாரமா இருக்கான். ஒன்னு ஒன்னா கடைஞ்ச போது கடைசியில கௌஸ்துப ரத்னம் வந்தா அது எம்பெருமானுடைய திருமார்பிலே இருக்க மாதிரி கிருத்யம் ஹரே ருத்தமம் ஸ்லோகம். அது மாதிரி இது உத்தமமான ஸ்லோகம். ஹரியனுடைய பகவானுடைய கிருத்யம் அப்படின்னா ஹரிக்கு இஷ்டமான ஸ்லோகம். லோக வேத பதவி விஸ்வாசிதார்த்தம் விதுகு, இதுல சொன்ன அர்த்தம் இருக்கையோ இது லோகத்துக்கும் ஏற்றது வேதத்துக்கும் ஏற்றது. ஏன்னா லோகத்திலையும் நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு உபாயத்தை செய்ய முடியாதவன், அந்த உபாயத்தை செய்ய முடியாத கஷ்டப்படுறவன் அதுக்காக வேற ஒருத்தனுடைய காலில் விழுந்து சரணாகதி பண்ணி தன் காரியத்தை சாதிச்சுக்கிறான் அப்படிங்கறத லோகத்திலையும் பார்த்திருக்கோம். இன்னும் முடியாதவன் முடியறவன் செய்யறான் உபாயத்தை, முடியாதவன் என்ன பண்றான் அப்படின்னா பழம் கொடுக்கறவன் யாரும் பாக்குறான் அவன் காலில் விழுந்து கதைத்து சாதிச்சுக்கிறான். லோகத்துல பார்த்திருக்கோம். வேதத்திலையும் சரணாகதி வச்சு பல இடத்துல சொல்லியிருக்கு. பல இடத்துல தேவர்களுடைய மனைவிகள் கிட்ட சரணாகதி பண்ணார்கள் அப்படின்னும் இன்னும் பல இடத்துல சரணாகதி பண்ணார்கள் வேதத்திலையும் இருக்கு. அப்போ வேதாந்தத்துல சத்தமா வேறு புராணங்கள்ல நிறைய உதாரணம் இருக்கு. அப்போ லோக வேத பதவி விஸ்வாசிதார்த்தம் ரொம்ப நம்ப தகுந்த விஷயமா இருக்கே தவிர நம்ப கூடாத புது விஷயமா இல்ல. அங்கங்க சொல்லிருக்கிற அர்த்தம் தான் அவர் யாருமே சரணாகதி பண்ணவர்கள் அதனுடைய பலனை பெற்று பெற்று உயிர்ந்து போனார்கள் அப்படின்னு இருக்கே தவிர சரணாகதி பண்ணி நாசமா போனான் அப்படின்னு எங்குமே இல்லை, ஒரு கதையுமே இல்லை. சரணாகதி பண்ணா சந்தோஷமா இருக்கான் அப்படின்னா கதை ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்து தரத்துல கதை. அதனால இது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமான ஒரு விஷயம். அதைத்தான் இதை எடுத்து சொல்லுங்க. இத வந்து ஆச்சாரியர்கள்லாம் அதை நமக்கு இதுதான் சாரம் எடுத்து கொடுத்ததான். மகாபாரதம் எத்தனை பெருசு, அதுல பகவத்கீதையிலதான் எத்தனை விஷயம் இருக்கு, அதுல இருந்து இதுதான் சாரம் அப்படின்னு ஆச்சாரியர்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கா. இத ஆழ்வார்கள்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. இத எடுத்து கொடுத்தா அதை எல்லாரும் ஒத்துண்டானா வைசம்பாயன சவுனக பிரபுத்தையா சிரேஷ்டாக சிரஸ்தம்பினாக. அதை அருளி செய்த வியாசர் முதலாளரோ வைசம்பாயனரோ சவுனகரோ இதெல்லாம் தலை அசைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் உத்தமம், இதுதான் சரி அப்படிங்கறத அவ ஒத்துக்கிறான். மொத்த பேரும்
மனு முதலான மகரிஷிகள் இருக்கையில் தர்மசாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ண மனு முதலான மகரிஷிகள், வைசம்பாயனர், சவுனகர் முதலான வைஷ்ணவ மகரிஷிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏகா முக்திசு இவருடைய உத்திகள் அவெல்லாம் சிறப்பு சம்பினா தலையாட்டி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அதனால மகரிஷிகளுக்கெல்லாம் சம்பதமான அர்த்தத்தை தான் ஆச்சாரியர்கள் எடுத்து கொடுத்துருக்கார். அவர்கள் இவர்களோ அத்தனை பிரகாசமும் சொல்லல, அவ எல்லாத்தையும் சொல்லியிருக்கா கூட இதையும் சொல்லியிருக்கான். ஆனா ஆச்சாரியர்கள் இதை எடுத்து கொடுத்து இதுதான் சாரம் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா. மற்ற எல்லாம் இரண்டாம் பக்கம் இதுதான் சாரம் அப்படின்னு எடுத்து இது உத்தம ஸ்லோகம் அப்படின்னு சொல்லிருக்கா. இப்போ அப்படி ஆச்சாரியர்கள் எடுத்து கொடுத்த அர்த்தம் இது. அவரெல்லாம் மகரிஷிகளுக்கெல்லாம் உகந்த ஒரு அர்த்தம், சாரபூதமான அர்த்தம். அதை நாம் இத்தனையாக பார்த்தோம் என்பதாக சர்ம ஸ்லோகாதிகாரத்தில் கடைசியில முடித்தார். நீ அடுத்தது ரகசிய பிரகாரத்திலே அடுத்த ஒரு மூணு அதிகாரம் இருக்கும். ஆச்சாரிய கிருத்தியா அதிகாரம், சிக்ஷ கிருத்தியா அதிகாரம், நிகமனாதிகாரம் அப்படின்னு. ரகசிய பிரகாரத்தில் அடுத்த பாகத்துக்கு வரும். நம்ம முதல்ல பார்த்தோம் அர்த்தானுசாசன பாகம் அப்படிங்கிற பாகத்துல நம்ம இத்தனையாக அர்த்தங்களை எல்லாம் பார்த்தோம். திருமந்தனம் துவயம் இதனுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம். இந்த அர்த்தானுசாசன பாகம் அப்படிங்கிற பாகத்தினாலே இப்ப கடைசியில அந்த சம்பிரதாய பாகம் அப்படின்னு இருக்கக்கூடிய சம்பிரதாய பிரக்ரியா பாகம் அப்படின்னு மொத்தம் நாலு பாகமா பிரிச்சிருக்கா. முதல்ல வந்து அர்த்தானுசாசன பாகம், அடுத்து இரண்டாவது கிரீகரண பாகம், மூணாவது பதவாக்கிய யோஜனா பாகம், நாலாவது சம்பிரதாய பிரக்ரியா பாகம். இதை நாம் பார்த்தது பதவாக்கிய யோஜனா பாகம். முதல்ல அர்த்தங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுல விசாரங்கள்லாம் பண்ணி ஸ்திரமாக்கின. அப்புறம் மூணு மந்திரத்துக்கும் பதம் வாக்கியம் இதெல்லாம் இதுக்குள்ள அர்த்தத்தை மூணாயிட்டு நாலாவது இப்ப சம்பிரதாய பிரக்ரியா பாகம். சம்பிரதாயத்தை பத்தி சொல்ல போற சின்ன விஷயங்கள் தான், பெரிய விஷயம் கிடையாது. இந்த இங்க இருக்கக்கூடிய மூணு இது இருக்கு. இந்த மூணுத்துக்கு ஒரு ரெண்டு மூணு திருநாமம் இருக்கு அவ்வளவுதான். மூணு திருநாமம் அது முடிஞ்சு அதுல சம்பிரதாய பிரக்ரியா அதாவது விஷயங்கள்ல சொல்லி போச்சு. இத சம்பிரதாயத்துல நிலை நிறுத்துறதுக்காக சம்பிரதாய பிரக்ரியான்னு சொல்றேன். சம்பிரதாயம்னா என்ன அப்படின்னா சம்பிரதீயதே அப்படின்னு சொல்றான். ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு பரம்பரையா கொடுத்துன்னு வருதுக்குதான் சம்பிரதாயம்னு தேவை. ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு கொடுக்கிறார், சிஷ்யன் அவருடைய சிஷ்யனுக்கு கொடுக்கிறார், அவர் அவருடைய சிஷ்யனுக்கு கொடுக்கிறார். இப்படியாக அன்னிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நடந்து வந்திருக்கிறதா இந்த சம்பிரதாயம். புதுசா ஒன்று கண்டுபிடிச்சு சொல்றது அப்படின்னு வந்தா அது சம்பிரதாயம் இல்லை, அது சம்பிரதாய சம்பிரதாயத்துக்கு இல்லாத அர்த்தம் அப்படின்வாங்க. என்னடா புதுசா ஒரு அர்த்தம் சொல்லிய சம்பிரதாயத்துல இல்லையே அப்படின்னு ஆச்சாரியன் சொன்ன அர்த்தம் தான் சம்பிரதாயத்துல வந்திருக்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை தான் தேசியங்க சொல்லிட்டான். இத்தனை நாளியாக தேசியம் சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் இதே சம்பிரதாயத்திலே வந்த அர்த்தங்கள் அப்படிங்கறது தான் தேசியனும் கடைசியில சொல்ற. சொல்லும் போது இப்படி ரகசிய பிரயத்தை பற்றின கீழும் மேலும் உள்ள பாசுரங்களை எல்லாம் வேதாந்த உதயன சம்பிரதாயமான மடப்பள்ளி வார்த்தை ஆச்சாரியன் பக்கலிலே நாம் கேட்டருள்னபடியே இடாம்பி அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்கி வைக்க அவர் திருவுள்ளத்தில் இறக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து பரவாமல் காத்து பிழையர பேசிவித்த பாசுரங்கள் அப்படின்னு சொல்ற. அந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கிறது அப்படிங்கறதா எனக்கு முக்கியம். அதுல அந்த சம்பிரதாய பிரக்ரியா சம்பிரதாயத்தை நடத்திட்டு போறது அதை பத்தியான சுருக்கமா சுவாமி தேசியம் சாய்க்கிற மூணு அதிகாரம் இருக்கு. அந்த மூணு அதிகாரத்துல முதல் அதிகாரம் ஆச்சாரிய கிருத்தியா அதிகாரம் என்று பெயர். ஆச்சாரியனுடைய கிருத்தியம் கடமை, ஆச்சாரியனுடைய கடமைகளை சொல்லக்கூடிய அதிகாரம் இது. அதனால ஆச்சாரிய கிருத்தியா அதிகாரம் அப்படின்ற இதை வச்சு இங்க ஒரு திருநாமம் சாதிக்கிற 1004வது திருநாமம் ஆச்சாரிய கிருத்திய வீட்டு அப்படின்னு திருநாமம். ஆச்சாரியனுடைய கடமைகளை அடைந்தவர், ஆச்சாரிய கடமைகளை அடைந்தவர் தான் நமக்கு எடுத்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியன் என்ன செய்யணுங்கிறத நமக்கு எடுத்து சொல்லியிருக்க. இதுல வந்து முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதிஜிகமிஷு ராஜ்யம் தாம திவ்யம் த்ரிதாம்னஹ ஸ்ருத விவித பரீட்சா சோதிதே க்வாபி பாத்ரே அனகுண தசாயாம் ஆஹித ஸ்நேஹ மாரியஹ பிரதிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம் அப்படிங்கிற ஆச்சாரியனுடைய கிருத்தியத்திலே ரொம்ப முக்கியமானது சம்பிரதாய பிரதீபத்தை ஏற்றி கொடுக்கணும் அப்படிங்கறதான். சம்பிரதாயங்கிறது ஒரு தீபம், ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபம் அப்படின்னு வரா மாதிரி
சம்பிரதாயமாக தீபத்தை அவன் அடுத்தவனுக்கு கொடுக்கணும், வேலை அடுத்த சிஷ்யனுக்கு அவன் கொடுக்கணும். அனககுண தசாயம் ஆகித ஸ்னேகமாரியா, ஒரு தீபம் அப்படின்னு இது நினைச்சுக்கோங்கன்னா அதுல குணம் அப்படின்னும் ஸ்னேகம் அப்படின்னு இருக்கும். குணம்னா திரி, ஸ்னேகம்னா எண்ணெய். பெரிய எண்ணெய் இருந்தா தானே தீபம் இருக்க முடியும். அதனால குணமும் ஸ்னேகமும் தீபத்துக்கு வேணுமே அப்படின்னா இந்த சம்பிரதாயங்கிற தீபத்துக்கும் ரெண்டு இருக்கு. அனககுணம் அதாவது என்ன கேட்டா அனககுண தசாயம், நல்ல சுத்த சத்துவ குணம், தோஷம் இல்லாத சுத்த சத்துவ குணத்துல இந்த சம்பிரதாயம் இருக்குது. இதுல வந்து ரஜஸோ தமசோ கலக்கல, நான் தெரியணும் நீ தெரியணும் போட்டியோ இல்ல அவளுடைய அஞ்ஞானத்தை கலக்கிறதோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் தத்துவ குணத்தினாலே வரக்கூடிய ஞானம் மாத்திரம் கலந்துருக்கு. அந்த நிலவையில வந்திருக்கு. ஆ ஹீத ஸ்னேக மாதிரியாக அது ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லும் போது ஸ்னேகத்தோடு கூட கிருபையோடு கூட பிரீத்தியை வச்சு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். ரெண்டு அர்த்தம் சொல்றா இருக்கும். ஒரு தீபம்னா குணமும் ஸ்னேகமும் வேணும், அதாவது நூற்கிரியும் எண்ணெயும் வேணும். சம்பிரதாயம்னாலும் குணமும் ஸ்னேகமும் வேணும். நல்ல குணம் சத்துவ குணம், நல்ல ஸ்னேகம்னா கிருபை, இது ரெண்டு நாள் தான் சம்பிரதாயம் வந்து. ஆச்சாரியனுக்கு சத்துவ குணம் இருக்கணும், ஆச்சாரியனுக்கு கிருபை இருக்கணும். தத்துவ குணம் எதுக்காக இருக்கணும்னா சத்துவ குணம் இருந்தாலும் அர்த்தம் புரியும் அவருக்கு, தத்துவாக்கு சஞ்சாயத்தை ஞானம் அப்படின்னு அவருக்கு சத்துவ குணம் இருக்கு, சிஷியனுக்கும் சத்துவ குணம் இருக்கணும். எந்த இருந்தாலும் ஒரு சம்பிரதாயங்கிறதே நடக்கும், இல்லாட்டா நடக்காது. அதனால சத்துவ குணம் நிரம்பி நினைச்சோம். வியாசாச்சாரியரே இருந்தார், வியாசர் தான் பெரிய ஆச்சாரியர், லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியரா இருந்தார். வியாசர் 18 புராணம் பண்ணார். ஆனால் அவர் சத்துவ குணம் நிரம்பின நிலவையிலே என்ன புராணம் பண்ணாரோ அதுதான் சாத்திய புராணம். அதான் லோகத்தில் இன்னைக்கும் எல்லாரும் ஆதரிக்கிறார். யாரா இருந்தாலுமே சாத்திக புராணத்தை தான் ஆதரிக்கிறாளே தவிர மகான்களா இருக்கிறவா மற்ற ராஜச புராணத்தையோ தாமச புராணத்தையோ ஆதரிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவர் சத்துவகுணம் நிரம்பின நிலைமையில அந்த காலத்துல சத்துவகுணம் இருக்க அந்த சத்துவகுணம் இருக்கக்கூடிய சிஷ்யர்களுக்காக அவர் அவள் செய்த புராணம் சாத்திக புராணம். ராஜத்தும் சத்துவகுணம், அந்த காலத்துக்கும் சத்துவகுணம், அது சொல்லப்பட்ட தேவதைகளும் சத்துவகுணம் உள்ள தேவதைகள், அதை படிக்கக்கூடிய சிஷியர்களும் சத்துவகுணம் நிரம்பியவர்கள். இப்படி இருந்தா அவளுக்காக சாத்திய புராணம். தாமச புராணம் அப்படின்னா அந்த வியாசருக்கே தமோகுணம் வந்து அந்த தமோகுணம் அவருக்கு வந்திருக்கு. இதுக்காக அவதாரம் பண்றதுக்காக அவரே தமோகுணத்தை வச்சுண்டு அதுக்கப்புறம் வேலையும் தமோ வேலையா இருக்கு. தேவதைகளும் தமசு குணம் படைத்த தேவதைகளா இருக்கா, அதை கேட்கிறவர்களும் தமோ குணத்தோட கூடியவாளா இருக்கா, அவளுக்காக தமோ குணமான புராணங்கள் தாமச புராணம். அத மாதிரி ரஜோ குணம் இதுதானே வந்திருக்கு. அதனால ஆச்சாரியன் சத்துவ குணத்துல இருக்கும்போது அனககுண தசாயம் ஆகி அப்படி இருக்கும்போது அது மாதிரி கருணை, கருணையோடு கூட ஆச்சாரியனுக்கு கூட தமோகுணம் தான் வருமா அப்படின்னு கேட்க வேண்டாம். பொதுவா எல்லா மனுஷர்களுக்கும் யாரா இருந்தாலும் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும். இதுல எது கூட இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். சத்துவகுணம் கூட இருந்தா அவ காத்திக, ரஜோகுணம் தமோகுணமும் குறவா இருக்கும். அப்போ மூன்றுல ரெண்டு அடக்கணும், ஒண்ணு அதிகமாக்கி வச்சுக்கணும். இதுதான் மனுஷன் செய்ய முடியும். சமூகத்தினால்தான் தூக்கம் வருது, தூங்காமே இருக்க முடியாது. என்ன பண்ணணும் கேட்டா சத்துவகுணம் அதிகமான அப்படினால என்ன அறிவுன்னா அந்த தூக்கம் கூட பின்னாடி சத்தத்தின் விவருத்திக்காக உபயோகப்படும். ஏன்னா தூங்கினாதானே மறுநாள் ஞானம் வரும் அப்படின்னு அதுக்காக உபயோகப்படும் அப்படிங்கிற ரீதியில ஆச்சாரியர்கள் முதலானவர்கள் தமக்கு ஏதோ ரஜோகுணம் சமோகுணம்ங்கிறது பிரகிருதி சம்பந்தத்தாலே இருந்தா கூட அதையும் சத்துவகுணத்துக்கு உபயோகமாக்க விட்டு பார்த்துப்பான். அவர்கள் சமோகுணத்தினுடைய அபிபவங்கிறது இல்லாமல் சமோகுணத்தை வந்து சமோகுணம் வந்து மற்ற குணத்தை அடக்கிறதுன்னு இல்லாமல் இந்த சத்துவகுணம் மற்ற குணத்தை அடக்கிறது அப்படின்னு வச்சுப்பாரு. அப்ப தூக்கம்னா தூக்கம் வரட்டும் நல்லதுதான். ஆனா பிராமே ஊத்தே சம்பிராத்தே நித்ராம் பிரிச்சிய, எப்ப பிராம முகூர்த்தம் வரப்போறதும் காத்து வந்து நிதிரை விட்டுட்டு தூக்கத்தை முடிச்சுட்டு எழுந்துவார். நாள் பகத்துல அக்னிஹோத்திர சுவாமி இருந்தார். அவர் வந்து அக்னிஹோத்திரம் அப்படின்னா காலங்காத்தாலே எழுந்து சீக்கிரம் பண்ணணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி மொத்த காரியத்தையும் முடிக்கிறதும் முடிச்சுட்டு அக்னிஹோத்திரத்துக்கு ஆரம்பிச்சிடணும் அப்படின்றது அதுக்கு வேலையை சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடணும். அவர் என்ன பண்ணுவார், ஒரு 2 மணிக்கெல்லாம் கண்ணு முடிச்சிடும். அவருக்கு உடனே இந்த வாச ஜன்ன கதவு இந்த கதவு எல்லா கதவையும் சாத்திட்டு படுத்துவார். உடனே என்ன 2 மணிக்கு எழுந்து குளிக்கலாம் போக முடியாது, அக்காலத்துலாம் போகக்கூடாது. அதுவும் கிராம முகூர்த்தம் வந்தாலும் போனதே தவிர அர்த்தமான சமயத்தெல்லாம் குளிக்க போகக்கூடாது. அவர் எல்லா கதவையும் சாத்திடுவார். மொத்தத்தில் உள்ள ஒரே வெந்து போகும். ஏன் எல்லாத்தையும் சாத்தணும் அப்படின்னா கதவை திறந்தா ஜிலு ஜிலுன்னு காத்து வருதா நான் தூங்கி போடுவேன், அப்புறம் வந்து தூக்கத்துல வந்து விட்டு போயிடும், நாய் ஆகிடும். அதனால நான் தூங்கக்கூடாது, நான் வந்து சீக்கிரம் எழுந்து போகணும்
உடனே 2000 நான் 3 மணிக்கெல்லாம் எழுதணும், நான் போகணும், அதனால எல்லா கதையும் சாத்தியது அப்படின்னு. அதான் சொல்ற சமோ குணத்தை வந்து அடக்கி தத்துவ குணத்தை வளர்த்து இவர் வந்து காரியத்தை சாதிச்சிருக்கும். வியாசர் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு அவதார புருஷன் ஆன பண்ணினா தாமச ஜனங்களுக்கும் ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல விசுவாசம் வரணும், பகவத் அனுகிரகம் வாங்கி வைக்கணுங்கிறதுனால அவர்களுக்காக அவர்களை குறித்து தமோ தேவதை தாமச தேவதைகளை பற்றி இருக்கிற தாமச புராணங்கள் எல்லாம் அருள் செய்தார். அதனால என்ன ஆச்சு கேட்டா, ஆச்சாரியனுக்கு ரெண்டு வேணும், இன்னும் சத்துவகுணம், இரண்டாவது கருணை அப்படிங்கிறது. இந்த கருணையினால் தான் அவர் நமக்கு சொல்லணும் இந்த அர்த்தங்களை எல்லாம். ஏன்னா அவர்களுக்கு சேமம் வந்துருக்கு, அவர்கள் சரணாகதி பண்ணி உயிர்ந்து போனார்கள் அப்படின்னு அதோட நிற்காமல் நம்ம கிட்ட கருணையோட அந்த பெரிய உபாயத்தை எடுத்து நம்மளையும் மோட்சத்துக்கு அழிச்சுட்டு ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய கோஷ்டியில் போய் பரிசத்தின் யுவசந்தே பிரார்த்தனானாம் குருநாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு தம் தேசியம் சாதித்து மேல செய்தி இருந்ததுல போய் ஆச்சாரியனுடைய கோஷ்டியில அவர் பக்கத்துல போய் உட்கார்றான். இவன் அவருக்கு சமம் ஆயிட்டான் அப்படின்னு பிரார்த்தனானாம் குருநாம், முன்னாடி இருக்கிற குருக்கள் யாருன்னா பகவத் ராமானுஜர் சுவாமி தேசிகள். இங்கிருந்து நாமளே கருணாநிதியினுடைய பிரபாவத்தினாலே பகவானுடைய கருணையினாலே இங்கிருந்து நாமளே செய்திருக்கு போனோம். நம்ம எந்த கோஷ்டியில இருக்கோம்னா ஸ்ரீபாஷ்யகாரனும் சுவாமி தேசிகனும் இருக்கிற கோஷ்டியில நம்ம இருக்கோம் அப்படின்னா அவளுக்கு சுமமாக நம்ம இருப்போம் அப்படின்னா என்ன ஆச்சரியம். இவர்கள் எப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள், அவதார புருஷர்களான ஆச்சாரியர்கள், ரகசிய திரைசாரத்தையும் சரணாரத்தையும் நமக்கு கொடுத்தவர்கள். சிவாஷ்யகாரர் தான் கத்திய திரைத்தை கொடுத்தார், அதுல தான் சரணாகதி பத்தி இருக்கு. ஜெய்சிகன் தான் ரகசிய திரைசாரத்தை கொடுத்தார், இதுல தான் சரணாகதியை பத்தி இருக்கு. சரணாகதியை பத்தி நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ரெண்டு உத்தமமான கிரந்தங்கள் இவர்கள் தான். சீவைஸ்வர லோகத்துக்கே வழி காமிக்கிற ரெண்டு உத்தமமான ஆச்சாரியர்கள், அவர்களுக்கு சமமாக அவர்களுடைய கோஷ்டியில போய் இவன் இருந்துருவான் அப்படின்னு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர்களுடைய கருணை தான காரணம். எப்படிப்பட்டவர்கள் வரை அவர்கள் கருணையாலே நமக்கு இந்த ஒரு கடாட்சம் பண்ணி நம்மளை இந்த மாதிரி ஆக்கிறதுக்கு வழி பண்ணிருக்காங்க. அதனால தீபம் சம்பிரதாயம்னு ஒரு தீபம் இருக்குல்லையோ, இந்த தீபத்துக்கு இந்த மாதிரி ஒரு குணமும் ஒரு ஸ்நேகமும் உண்டு. அப்புறம் அந்த தீபத்தை ஒரு பாத்திரத்துல வைக்கிறோம். தீபம்னா ஒரு ஒரு விளக்குல தானே ஏத்த விளக்கு ஏற்றும் போது இது வந்து அகல் ஒண்ணு இருக்கும், அந்த அகல்ல தானே விளக்கு ஏத்த விளக்கும். சுருத விவித பரீட்சா சோதிதே பாபி பாத்ரே. இவன் ஆச்சாரம் என்ன பண்றான்னா, இந்த சம்பிரதாயங்கிற தீபத்தை ஒரு நல்ல பாத்திரத்துல குடிக்கிறான். சிஷ்யன் ஒரு நல்ல பாத்திரமா, தகுந்த பாத்திரமா, இந்த சிஷ்யன் ஏற்றவனா அப்படிங்கறத பார்த்து அந்த நல்ல பாத்திரத்துல இதை எங்க அது நல்ல பாத்திரமானா மண் ஆள் வாங்குறோம்னு சொல்லுவாங்க. இப்ப கடையை போய் மண்ணாள் வாங்கும் போது மேலும் போயும் பார்க்கணும், உள்ளும் புறமும் பார்க்கணும், அது எங்கேயாவது ஓட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதுல தீபம் வச்சா நிற்குமா நிக்காதா, அது நல்ல பள்ளமா இருக்கா இல்ல தட்டையா இருந்ததுன்னா நிறைய எண்ணெயெல்லாம் பிடிக்காது, அதுல புதியா இருந்தா நிறைய எண்ணெயெல்லாம் பிடிக்கும், நுண்ணில சிறிய ஏற்றத்துக்கு வாட்டமா இருக்கா அப்படின்னு இதெல்லாம் பார்த்துதானே மண்ணால் வாங்குறோம். அந்த மாதிரி சிஷ்யன் வந்து சட் பாத்திரமா சம்பிரதாயத்தை இவன் கிட்ட ஒப்படைக்கலாமா, இவனதை ஏற்றுக்கொள்வானா, ஏற்றிக்கொள்ளி தங்க வைத்துக் கொள்வானா, இதுன்னு நல்ல தீபம் வர முடியுமா அப்படின்னு இதெல்லாம் பார்த்து சுருத்த விவித பரீட்சா சோ தீபே பாபி பாத்ரே. அந்த பரீட்சையெல்லாம் பண்ணி பார்த்து ஒரு சிஷ்யனை சிஷ்யா பிராப்த பரீட்சாம் அப்படிங்கிற தேசி சிஷ்யனை பரீட்சைக்கு தான் தேர்ந்து இருக்காமா அவன் இப்பதான் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறாரு. அந்த மாதிரி ஆச்சாரிய கிட்ட வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி ஒன்னு வச்சுதான் அவனை சேர்த்துக்கணும். என்ன என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவனுக்கு வைக்கணும், அவன் எதுல சேரணும், இந்த பரீட்சையில எதுல அவன் தேர்ந்திருக்கான் அப்படின்னு கேட்டான்னா, அவன் சத்துவகுணம் உடையவனா இருக்கானா அப்படிங்கிறதும், சாஸ்திர விசுவாசம் உள்ளவனா இருக்கானா அப்படின்னும், இதெல்லாம் தான் அவனுக்கு தேவை. இதெல்லாம் கூட இருந்ததுன்னா அவனை ஏத்துக்கலாம் அப்படின்னு. விவித பரீட்சா சோதிதே க்வாபி பாத்ரே அதிதிகமிஷுராத்யம் தாம திவ்யம் த்ரிதாம்னஹ. இந்திரவாண்டி சீவிகந்த லோகம் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடையணும். இந்த அடையறதுக்காக இந்த மாதிரி ஒரு விளக்கு ஒண்ணு தேவையா இருக்கு. தாம தாம அப்படின்னா பிரகாசம் அர்த்தம், இது ஸ்தானம் அந்த ரெண்டு அர்த்தத்துல வந்திருக்கு. அதனால இப்படி ஒரு சம்பிரதாயத்தை அந்த சிஷ்யன் கிட்ட ஆச்சாரியன் கொடுக்கிறான். பிரதிசதி நிரபாயம் சம்பிரதாய பிரதீபம் அப்படின்னு. இதுதான் ஆச்சாரனுடைய கடமையில முக்கியமானது என்ன அப்படிங்கிறான்னா, சம்பிரதாய தீபம் அணைந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது முக்கியமானது. விஷயத்தை
இங்க ஆச்சாரிய கிருஷ்ணத்திலே சொல்ற. அது மாத்திரம் இல்ல, இனியும் கூட என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் ஆச்சாரியம் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நிறைய சொல்ற. இதுல முதல்ல என்ன அப்படின்னு கேட்டானா, பரமாச்சாரியனான சர்வேஸ்வரன் முதலாக சதாச்சாரிய சம்பிரதாய சம அங்கதா சிங்கி ஸ்தன்யம் போலே விஜாதி இயற்கை ரசம் தெரியாத ரகசத்திரையார்த்தங்களை சங்கிரகேன சேர்த்து. முதல் விஷயம், இந்த ஆச்சாரியனா இருக்கக்கூடியவன் ஆச்சுனோதிகி சாஸ்திராஸ்தான் ஆச்சாரிய ஸ்தாபித்திகி ஸ்வயம் ஆச்சரதே விஸ்மா தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தேன்னு லட்சணம் சொல்றதா. சாஸ்திராஸ்தங்களை நான் சேர்த்து வைக்கணும், ரெண்டாவது அத தான் வந்து அனுஷ்டானம் பண்ணணும், மூணாவது அத இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். மூணு இருந்தாலும் ஆச்சாரியன் ஆச்சுனோதிகி சாஸ்திராஸ்தான் சாஸ்திராஸ்தங்களை தன்னுடைய ஆச்சாரியன்ட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். எப்படி ஆனா தேனி வந்து அந்த தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வைக்கிறதோ அந்த மாதிரி பல பேர்கிட்ட பல விதமா கொஞ்சம் கொஞ்சமா அர்த்தங்களை எல்லாம் கேட்டு, ஏன்னா எங்கேயும் முடிஞ்சு போயிடாரு, சர்வம் முடிஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் என்னென்னோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு 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 சேர்த்து வைப்பானோ இவன் சுச்சரித்த சிலஹாரி சூரி பிருந்தாபிநந்தியா அப்படிங்கிற அப்படி தானியத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்று ஒன்றா சேர்த்து வைப்பானோ இவன். இது ஒன்று. ரெண்டாவது தாங்களும் அனுசந்தித்து, அந்த அர்த்தத்தை தாங்க அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி சரணாகிதி பண்ணணும், நம்மள சரணாகிதி பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஆச்சாரியர்கள் யாருக்கு முடியும், அவர் சரணாகிதி பண்ணவாதான் சொல்லிருக்காங்க. சரணாகி பண்ணும்போது இப்ப தாங்க அனுஷ்டானம் பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது நமக்கு சொல்றாங்க, மூணு இருக்கவினால ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபித்தது ஸ்வயம் ஆச்சாரிய அப்படின்னு. அதான் சுவாமி தேசியம் சொல்ற சேர்க்கும் போது என்ன கேட்டா, சிங்கி கன்யம் போல விஜாதி ரசம் தெரியாத ரகசத்திரையார்த்தங்களை இன்னொருத்தருக்கு தெரியாது. சம்பிரதாயத்துல இந்த சம்பிரதாயத்துல வந்துருக்கு, மற்ற சம்பிரதாயத்துல வரலையே, அவளுக்கு தெரியாத அர்த்தங்களை அப்படியே ரகசியமா சேர்த்து சேர்த்து வைக்கலாம் பத்திரமா. எப்படின்னா சிம்மி சன்யம் போலேங்கிற சிம்மத்தினுடைய பால் இருக்கோம், பெண் சிம்மம் இருக்கு, சிம்மத்தினுடைய பால் அப்படிங்கிறது மற்ற மகன்களுக்கு தெரியாது. சிம்மத்தினுடைய பால் வந்து சிங்கக்குட்டிக்கு தானே தெரியும், இன்னொன்னு போறாதே. எப்படி சிங்கத்தினுடைய பால் ரசம்ங்கிறது சிங்க குட்டிக்கு தான் வருமோ, அந்த மாதிரி இந்த சம்பிரதாய அர்த்தங்கிறது இந்த சம்பிரதாயத்துல வந்தவர்க்கு தான் வரும். வெளி சம்பிரதாயத்துல போய் திருமந்திரத்துக்கு இந்த அர்த்தம் உண்டா, கர்மஸ்தோகத்துக்கு இந்த அர்த்தம் உண்டா அப்படின்னு கேட்டா அவளுக்கு அதெல்லாம் சொல்ல கையில். அவளுக்கு திருமந்திரத்துடைய பெருமையும் தெரியாது, திருமந்திரத்துடைய அர்த்தமும் தெரியாது. திருமந்திரத்திலே விழுந்து ஜெயத்திலே வளர்ந்து ஜெயகனிஷ்டனாகி அப்படின்னு சொன்ன ஒரு விசேஷமான அர்த்தம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி இவர்களுக்கு மாத்திரம் கிடைச்சிருக்க ஒரு அர்த்தம் வெளியில கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்னா அதை கஷ்டப்பட்டு சேர்த்து வேற வழி கிடையாது. அப்பதான் சம்பிரதாயம் நடக்கும். ஏன்னா வெளி கடையில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப யாரும் என்ன போய் வாங்கிக்கலாம், இது அப்படிப்பட்ட சமாச்சாரம் இல்லையே, கடையில போய் வாங்குற சமாச்சாரம் இல்ல. இது தண்ணி தண்ணியம் போலே இருக்கிற ஒரு கோபியமாக ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அதனால இதுல என்ன பண்ணணும் கேட்டா, அந்த சம்பிரதாயத்துல வந்து ஆச்சாரியன் முதல்ல என்ன பண்ணணும் கேட்டா, அதை சேர்த்து இருக்கணும். அவன் நன்னாக சேர்த்து நல்ல நல்ல அர்த்தங்களை எல்லாம் மேல மேல சிந்திச்சு சிந்திச்சு பெரியவாட்டை கேட்டு கேட்டு நல்ல அர்த்தங்களை எல்லாம் அவரை சேர்த்து வைக்கணுங்கிறது ஆச்சாரியனுடைய முதல் கடமை. இவர் ஏதோ அசால்ட்டாக கொஞ்சம் ஆமா இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும் என்ன இப்ப நமக்கு அப்படின்னு இருக்க முடியாது, அப்படி இருந்தா அவர் ஆச்சாரியனாக ஆக முடியாது அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் தாங்களும் அனுசந்திச்சு அப்படின்னு அது தானும் அனுஷ்டானம் அனுசந்தானம் எல்லாம் பண்றது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அத கொடுக்கணும் இன்னொருத்தருக்கு. கொடுக்கும்போது நல்ல பாத்திரமா பார்த்து கொடுக்கணும், கண்டவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்றா. இன்னொருத்தருக்கும் உபதேசம் பண்ணுன்னு சொல்றது ரெண்டாவது தான் சொல்றா. இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணாதங்கிறத முதல்ல சொல்றா. யாருக்கு உபதேசம் பண்ணாதனா, யார் யோகியதையோ அவனுக்கு உபதேசம் பண்ணாத. இதம் தேனா தபஸ்தாய நா பக்தாய அஜாஜன நச்ச அசோ சுஷ்ரே வாக்கியம் நச்ச அம்மா அபியோக்ய சூயதிங்கிற பகவத்கீதையில கண்ணன் தபஸ் பண்ணாதவனுக்கு இந்த பகவத்கீதை தெரியாதே அர்ஜுனா. அவன் உபதேசித்த அர்த்தங்கள் அவன் சர்மஸ்லோக பரியந்தம் சரணாகதி பரியந்தம் சொல்ல அர்த்தங்களை யார் தபஸ் பண்றதானோ அவங்ககிட்ட சொல்லணும். தபஸ்னா என்ன கேட்டான், தபஸ்தி வாக்கிதாமரம் அப்படிங்கிற வழி ஆர்தம் பரியப்பிரித்த வால்மீகர் முடிவும். சிஷ்யனுக்கு ஒரு தபஸ் இருக்கும், தபஸ் பண்ணிதான் அவன் அந்த அர்த்தத்தை கேட்க முடியும். அதனால சிஷ்யன் சிஷ்யனுக்குன்னு தேவையான ஒரு தபஸ் இருக்கும் இல்லையா, தபஸ் பண்ணி வந்திருக்கும். யார் பக்தனா இருக்கானோ யார் ஆசையோட கேட்கறானோ அவங்கிட்டதான் இதுக்கு இந்த அர்த்தத்தை சொல்லணும். மற்ற பேருக்குலாம் இதனுடைய அர்த்தம் புரியவும் புரியாது, இதனுடைய பெருமை புரியாது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவ்வளவுதான் வாதம் பண்ணுவான், நீ இப்படி சொல்றாங்களே அங்க அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சொல்லணும், ஏ இடம் பரமங்கூஷ்டம் மத்பக்தே சுவிதாஸ்யதி எடுத்து கஷ்டம் சொல்றான். என்னுடைய பக்தர்களுக்கு இந்த அர்த்தத்தை யாரு சொல்றாலோ அவளுக்கு தேவைகள்லாம் வரும்
அப்படின்னு சொல்றான். அதனால சொல்லணும் சொல்லாம இருக்கணும் ரெண்டும் உண்டு. யாருக்கு சொல்லணுமோ அவர்களுக்கு சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதோ அவர்களுக்கு சொல்லக்கூடாது. நதேயமே தச்ச ததா நுதாத்மனே தடாயகை இவாய நஜிம்ஹ புத்தயே ந பண்டித ஜ்ஞாய பரோபதாபினே ஏயம் த்வயேதம் விநிபோதயாதிரிசே. மகாபாரத சாந்தி பருவத்தில் சொல்ற வசித்து சொல்ற அவர் ஸ்லோகம், நான் சொன்னதே கண்டவனுக்கு கொடுக்காதே இதெல்லாம் வேணும். பொய்யா இருக்கிறவன் ஞாபகம் அவன்கிட்ட அன்றுதார்த்தனை பொய் சொல்றவன் சொல்லாதே, அன்சகன் கிட்ட கொடுக்கறாதே, நபுன்சகன் கிட்ட கொடுக்கறாதே, வக்கர புத்தி உடையன் கிட்ட கொடுக்கறாதே, யார் தன்னை பண்டிதனான் நிச்சயிருக்கானோ அவனுக்கு இந்த அர்த்தத்தை சொல்லாதே, யார் இதை வச்சு நூத்திர ஹிம்சை பண்ணலாம் பாக்கிறானோ அவனுக்கு இந்த அர்த்தத்தை சொல்லாதே, யார் சத்தியோடு இருக்கானோ யார் குணத்தோடு இருக்கானோ ஸ்ரத்தாந்திதா அயாச குணாந்திதா அவளுக்கு சொல்லு. பராபவாதாய நித்தியம் விசுத்த யோகாய புதாய செய்வ அப்படின்னு ஆரம்பிச்சு இவளுக்கு சொல்லலாம் அவளுக்கு சொல்லக்கூடாது. இல்லை இதனுடைய பெருமை தெரியணும், இத பெருமை தெரிஞ்சு யார் இதை போற்றி இதை யார் நடக்கிறாளோ அவளுக்கு சொல்லணும். பொய்யர்கள் வஞ்சகர்கள் பெருமையான கதை கேட்கிறவர்கள் தூஷணம் பண்ணுபவர்கள் சாஸ்திரத்து அவர்களுக்கெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அப்படின்னா இந்த மாதிரி பல இடத்துல பல மனுஸ்மிருத்தியில சொல்லியிருக்கார், காண்டல்ய ஸ்மிருத்தியில சொல்லியிருக்கார், மகாபாரத சொல்லியிருக்கார், பகவத்கீதையில் சொன்னது, இதெல்லாம் மொத்தத்தையும் சாமி தேசியம் எடுத்து இந்த மாதிரியாக இந்த சாஸ்திரத்தை சில பேர்கிட்ட தான் சொல்லணும், நேர்மையா இருப்பவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு அதை எடுத்து காமிச்சார். ஆகமங்கள்ல சீபாங்கராத் ஆகமங்கள்ல துருவஷ்டாட்சரத்தை பத்தி சொல்லும் போது இதுவே குரு பக்தாய வைஷ்ணவாய விசேஷத்தா, வைஷ்ணவனுக்கு குரு பக்தியோட இருக்கவனுக்கு கொடுக்கணும் தவிர மற்ற பேருக்கு நான் நாஸ்திகாய அன்றுக்கவே நான் அபக்தாய கதாகன நான் இவ சிம்சா திருப்பிங்காய விசேஷத்தா. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்ற, விதை போடுறோம்னு வச்சுக்கோங்க, என்ன விளையக்கூடிய நிலையா நிலமா பார்த்து விதை போடுறது தவிர ஒவ்வொரு நிலத்துல ஒண்ணுமே விளையாத மணல் இருக்கிற இடத்துல போய் விதையை போடுவோம் போடக்கூடாது. அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நன்னா அவள் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போமே, அதே தவிர ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு புருஷனே இல்லாத ஒருத்தன் ஒரு சக்தியும் இல்லாத ஒருத்தன் ஒன்று பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போமா? அந்த மாதிரியாக இந்த சாஸ்திரங்களை எல்லாம் நல்ல விளையக்கூடிய இடமாக பார்த்துதான் நம்ம வந்து இதை கொடுக்கணும். ஒரு மானையை கையில் எடுத்து குரங்குகையில கொடுக்கற மாதிரி இந்த சம்பிரதாயத்தை இன்னொருத்தனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றது. ஊஷரே நிருபேர் பீஜம் சண்டே கன்யாம் பிரயோஜனேது திரிஜேத்வா வானரே மாலாம். இந்த ஸ்லோகம் சொல்றது, நீ விதைய விதைக்கும் போது வேணா மணல்ல ஓர் நிலத்துல விதைச்சுக்கோ, பெண்ணை கொடுக்கும் போது வேணாம்னா நபுன்சகன் கிட்ட போய் பெண்ணை கொடுத்துக்கோ, இல்ல மாலையை கொடுக்கும் போது குரங்கு கிட்ட கொடுத்துக்கோ, இதெல்லாம் கூட பண்ணலாம். ஆனால் மோசமான சிஷ்யன் கிட்ட சாஸ்திரத்தை கொடுக்குறாத அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது அதெல்லாம் காட்டும் இது மோசமானது அப்படின்னு அர்த்தம். அதனால ஆழ்வார்களும் சொல்லும் போது தொண்டர்க்கம் அமைதின்ன பெண் மாலைகள் சொன்னேன் அண்டத்தமரர் பெருமான் அடியேனே அப்படின்னு சிவாயனுடைய நம்மாழ்வார் சொல்றார். அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை இந்தாமல் கொன்மினீர் சேர்ந்து அப்படின்னு பெருமை செய்ய ஆழ்வார் அவளுக்கு செய்கிறார். மாதிரி அவர்களும் தொண்டர்களுக்காக ஆசிரியர்களுக்காக அவர்கள்லாம் இந்த அர்த்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் அவளுக்கு செய்தார்கள் அப்படின்னு தெரியுது. அதனால இரண்டாவது அம்சம் இங்கே சொல்றது, சிஷ்யர்களுக்கு கொடுக்கணும், நல்ல சிஷ்யர்களுக்கு கொடுக்கணும், மற்ற சிஷ்யர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது, குணங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அந்த அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நல்ல ஐஸ்வர்யம் கிடைச்சா அந்த ஐஸ்வர்யத்தை எப்படி நம்ம சேமிச்சு பத்திரமா வச்சுக்கோமோ, இந்த மாதிரி ஆச்சாரியர்களும் இந்த அர்த்தங்களை எல்லாம் சேமிச்சு பத்திரமாக அவர்கள் அனுஷ்டானம் பண்ணி வைப்பார்கள். இதுல ஆச்சாரியர் வந்து சுருக்கமாக அதாவது அவர்களுக்கு ஏத்த மாதிரி ஆச்சாரியர் உபதேசம் பண்ணுவார். யார் விஸ்தாரமா கேட்கிறாளோ அவளுக்கு விஸ்தாரமா உபதேசம் பண்ணுவார், யார் சுருக்கமா கேட்கிறாளோ அதை நாம் சுருக்கமாக ஆச்சாரியம் உபதேசம் பண்ணுவார். கொல் பாத்திரம் கொள்றதுன்னா எத்தனை கொள்றதோ அதுக்கேத்த மாதிரிதான் கொடுக்க முடியும். நிறைய வந்து சின்ன பாத்திரத்துல நிறைய கொடுக்க முடியாது. அதனால அதுக்கேத்த மாதிரி ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ற ஒரு அரசு கொள் அதை நாம இப்பவும் பல காலத்துல பல ஆச்சாரியர்கிட்ட இப்போதும் பார்த்துட்டு இருக்கோம். அது பார்க்கணும் சாமி எல்லாம் காரியத்தை சொல்லும் போதே அந்தந்த அதிகாரிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி சாதிப்பார். அதுல வந்து சுவாமி தேசிய ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டார், ஆச்சாரியன் நமக்கு கொடுக்கற அர்த்தம் அப்படிங்கிறது தாயமா, தாயத்வேன தயா தனா ஸ்வயமதுர் தத்தாத்மனாம் தேசிகாஹ. என்ன சொல்றாருன்னா, பிரத்யேயஸ்து விலக்ஷண பிரகிருதி தத்ராதா பதி தத்பரஹ,
தின்னாத்மபராற்பணம் ஹிதமம் தச்சேக விருத்திப்பலம் இத்தம் தத்துவஹிதே குமர்த்த இதின ஸ்ரேதா விபக்தம் தனம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு மூணு சொத்து. இந்த மூணு மூணு ஒரு சொத்தை மூணா பிரித்து தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் மூணா பிரித்து அதை தாயமாக நமக்கு கொடுக்கறாள். அப்பாவானவர் தன்னுடைய சொத்தை பிரித்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொத்தை பிரித்து நமக்கு கொடுத்துருக்கா. நமக்கே மொத்த சுத்தியும் ஒருத்தருக்கே கொடுக்குறான் பிள்ளைகள்லாம், எல்லாரும் பிள்ளைகள் எல்லாருக்குமா எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். ஒண்ணு தத்துவம், இன்னொன்னு ஹிதம், மூணாவது புருஷார். மூணும் பகவான் தான். தத்துவம் எது அப்படின்னா சேஃப்டியான பகவான் தான் பரம தத்துவம். ஹிதம் எது அப்படின்னா பகவான் தான் பரம உபாயம். புருஷார்த்தம் எது அப்படின்னா பகவான் தான் பரம புருஷார்த்தம், பகவானை அடைவது தான் பரம புருஷார்த்தம். ஆக இது மூணுமே ஒண்ணுதான். சுவாமி தேசிகன் இப்ப அழகா சொல்ற தத்துவம் என்னன்னு கேட்டானா, தேகேந்திரியாதி விதிரித்த நாள் நித்தியனாயிருப்பான் ஒரு ஆத்மா உண்டு, இவனுக்கு அந்தரியாமியாய் சேஷியாயிருப்பான் ஒரு பரமாத்மா உண்டு. இந்த பரமாத்மாவை ஒழிய இந்த ஆத்மாவுக்கு வேறு யாரும் ரட்சகராக மாட்டார் அப்படின்னு தத்துவம். இதான் ஆச்சாரியம் சொல்றேன், இதான் விஷயம் சாரமா சொல்றேன். ஜீவாத்மான ஒருத்தன் இருக்கான், அவன் சரீரம் இல்ல, பரமாத்மா ஒருத்தன் இருக்கான், அந்த பரமாத்மாவுக்கு தாசனாக ஜீவாத்மா இருக்கான். இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தையே ஆச்சாரியன் வந்து யார் யாருக்கு எப்படி புரியணுமோ அப்படி புரிய வைப்பார். இந்த விஷயத்தை மாத்திரம் சொல்லி சில பேருக்கு புரிய வைக்கணும், சில பேருக்கு இதுல வாதம் பிரதிவாதங்கள் எல்லாம் பண்ணி சர்ச்சைகள்லாம் பண்ணி வேதம் எங்க இருக்கு, சாஸ்திரம் எங்க இருக்கு, என்னென்ன இடத்துல சொல்லிருக்கு, இது எப்படி சேகத்துவம் தான் என்ன, தாசத்துவம் தான் என்ன, எல்லாத்தையும் சொல்லி சொல்ல வேண்டும். அடுத்து ஹிதம்னா என்னன்னு கேட்டானா, அனாதி காலம் அனாதியாக சஞ்சரித்து போந்த அடியனுக்கு இனி ஒரு கர்ப்பவாசாதி கிளேசம் வராதபடி திருவதிகளை தந்தரில் ரட்சிக்க வேணும் என்று ஆச்சாரியன் பிரசாதித்த குரு பரம்பரா பூர்வக துவயத்தாலே நாராயணன் திருவதிகளை சரணமாக பற்றி ஆத்மாத்மீயங்களையும் சுமைகளையும் அங்கே சமர்ப்பிப்பது. பகவானுக்கு சரணமாக பற்றி அவன் நம்முடைய ஆத்ம பரத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கணும். இதுதான் சித்தம். ஏன்னா இன்மை எந்த கஷ்டமும் வராம இருக்கணும், நமக்கும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருச்சுன்னா அவன் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறதுனால நமக்கு அதுல எந்த கஷ்டமும் வராதுன்னு சித்தம். இதுதான் மனுஷனுக்கு இருக்கிற ஹிதத்திலேயே ரொம்ப ஹிதம், பரமஹிதம் இதுதான். இதுதான் ரொம்ப நல்லது. புருஷார்த்தம் என்ன அப்படிங்கிறதானா, இது எம்பெருமான் இனி நம்மை ஒருபடிக்கும் கைவிடான் என்கிற தேற்றத்தோடு இங்கே இருந்த காலம் நிரபராத அனுகூல விருத்தியோட நடப்பது. எம்பெருமான் நம்ம ஒரு காலம் கேட்க மாட்டா, மோட்சம் கிடைக்கும். ஆனா இங்க இருக்கிற காலம் பகவானுக்கே அனுகூலமாக சேவை வந்து இருக்கும். இவை தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். இது மூணு தெரிஞ்சுட்டான்னா லைஃப்ல இதுதான் முக்கியம். விஷயம் பார்த்தோம்னா புருஷார்த்தம் என்னன்னு தெரியாது பல பேர். புருஷார்த்தம்னா மனுஷன் எதை ஆசைப்படணும், நமக்கு நம்மளுடைய எய்ம் என்ன, நம்மளுடைய அப்ஜெக்ட் என்ன, இது நம்மளுக்கு உத்தேசியம் அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ ஆகாரம் உத்தேசியம்னோ, தூக்கம் உத்தேசியம் அப்படின்னும், அந்தந்த இந்திரியங்களுக்கு போகம் உத்தேசியம்னு அப்படி போயிட்டு இருக்கும்போது பகவத் பிரீத்தி தான் நமக்கு பரம உத்தேசியம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தத்துவம் எது அப்படின்னா, ஏதேதோ தத்துவம் அப்படின்னா இருக்கற அது இல்லை, இந்த ஆத்மாவானது அந்த பரமாத்மாவுக்கு சேஷம் அப்படிங்கறதான் பரம தத்துவம். இதுதான் சரீரம் அப்படிங்கிறது இந்த ஆத்மாவை காத்து வேற, அது நான் இல்லை. முக்கியமான விஷயம், நாம் சரீரம் அல்ல, இல்ல சரீரங்கிறது என்னோட வந்து உச்சின்றதுதான். அப்ப சரீரத்துக்காக நான் பார்க்கணுமா, எனக்காக தான் நான் பார்த்துக்கணும். நான் எதுக்கு சரீரத்துக்காக பார்த்தோம், நான் சரீரத்துக்கான போகங்கள் நான் ஏன் பார்த்துக்கணும், நான் இல்லையே சரீரங்கிறது, நான் எனக்கான போகத்தை தானே நான் பார்த்துக்கணும். சரீரங்கிறது எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, என்னுடைய போகத்துக்கு அண்ணனை யோசிச்சு பார்த்தா எனக்காக சரீரமா, சரீரத்துக்காக நானா அப்படின்னு பார்த்தோம்னா, யோசிச்சு பார்த்தா எனக்காக தான் சரீரம், சரீரத்துக்காக நான் இல்லையே. அப்ப சரீரத்தை பத்தி கோலப்படலாம், என்னை பத்தி தான் நான் பிரதானமா கோலப்படணும். எனக்கு இந்த சரீரம் உபயோகப்படலாம், என்னுடைய க்ஷேமத்துக்கு, இந்த ஆத்ம க்ஷேமத்துக்கு சரீரம் உபயோகம் இதுதான் வரலாம். அப்ப அதுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னா, அதான் கிட்டம் ஆத்மா சார்ப்பணம் பண்றதுதான் அப்படின்னு. இதெல்லாம் தாயத்தேன தயாதனா சமதேவு தத்தாத்மனாம் தேசிதா, நமக்கு தாயமாக பங்காக கிடைக்க வேண்டிய செல்வமாக அவரெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு. இப்படி இதுதான் ஆச்சாரிய கட்சி அதிகாரத்துல ஆச்சாரியர்கள் இப்படி நமக்கு வந்து அந்த இதை கொடுக்கறாங்க. கொடுத்ததுனால ஆச்சாரிய கட்சி அவாக்கடமே அவன் தான் செய்வார். நியமயதி யஸ்ய சிஷ்யான் சிஷ்யார்த்தமைஹி குணசங்கமைஹி
அகரமதுரோராஜ்யா பாரம்பரி பலவாசௌ ந பரமிஷதாம் தந்தக்ஷமேன ஸ்வமப்யபிரக்ஷதி என்றார் ஆனந்தன். இப்படி சிஷ்யனுக்கு நல்ல விஷயத்தை உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆஜ்யா, அவனே கடமை இருக்கணும். ஆச்சாரிய ஒரு கடமையில இது சேர்ந்திருக்கு. அந்தந்த சிஷ்யனுக்கு எதுதோ அதுல அவர் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால அந்த கடமையை இவன் செய்யறான், செஞ்சது மூலம் அந்த சிஷ்யனை இவன் ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, சிஷ்யன் ரட்சிக்கிறதோடு கூட தன்னையும் ரட்சிக்கிறான். ஏன்னா கடைசி வரைக்கும் வேதாந்த பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு கட்டளை இருக்கு. அப்போ அந்த வேதாந்த பிரவச்சனம் பண்ணி ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரத்தை பின்பற்றுறான் இல்லையா, அனுஷ்டானம் பண்ணி வேதாந்த பிரவச்சனத்தை பண்றான் இல்லையா, அப்ப தன்னையும் காப்பாத்திக்கிறான். ஒரு காலட்சேபம் நடக்கிறதுன்னு நிறுத்துவோம், அந்த காலட்சேபத்தினாலே சிஷ்யனை காப்பாற்றுறான்னு மாத்திரம் இல்ல, ஆச்சாரியன் தன்னையும் காப்பாத்திக்கிறான். ஏன்னா இவனுக்கு தானே காலட்சேபம் வேணும். காலட்சேபம்னா என்ன அப்படின்னா பொழுதுபோக்கு அப்படின்னு அர்த்தம். இவனு தானே பொழுதுபோக்கணும், காலட்சேபம். பொழுதுபோக்கும்போது ஆச்சாரியன் சரணாகிதி பண்ணவரா இருக்கிற அப்படின்னால இவர் எந்த மாதிரி பொழுது போக்கணும் அப்படின்னா மாதிரி பகவத் சிந்தாதிகளாலே பொழுது போக்கணும்னு தவிர மற்றபடி கிராமியமான விஷயங்கள்னாலே ஈடுபட்டு பொழுது போக்க கூடாது. அப்ப இவருக்கும் ஒரு பொழுதுபோக்குக்காக இது அமையறது இல்லையா. அப்ப அமையும் போது இவருடைய சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி, இவர் பண்ண உபாயத்துக்கு ஏத்த மாதிரியாக இது ஆரம்பிச்சதுனால இவருடைய உத்தர கிருத்தியம் குறவில்லாமல் நடக்கிறது. அழகாக ஒரு சரணாகதன் பண்ணவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுங்கிறது இவருடைய இதில் நல்லா தெரியுது. அப்ப சோமாப்திய வீரக்கு தன்னை தானே காப்பாத்திக்கிறார், சாஸ்திரப்படி நடக்கிறார். இது இல்லாமல் கண்டத்தில் ஈடுபட்டு இருந்தார்னா அப்ப என்ன ஆகுனா இவருடைய புருஷார்த்தம் மாறி போயிடும். இவருடைய புருஷார்த்தம் மாறி அதுக்கடுத்து ஒரு காலட்சேபம்ங்கிறதுக்கு பதிலாக இவர் அந்த சமயத்துல டிவி பாக்குற அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்ப என்ன அவங்க கேட்டாங்கன்னா டிவி செய்திகள் பார்த்தாருனா அடுத்த மறுநாளும் அவருடைய தொடர்ச்சி வாங்கணும், அது மறுநாளும் அவருடைய தொடர்ச்சி வாங்கணும், அது மறுநாளும் அடுத்து அவருடைய தொடர்ச்சி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி போய் படிக்கிற மொத்தமும் நாசம் ஆயிடும் இல்லையா. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டாருன்னா அவர் சொமப்பு பெருக்கு தன்னை காப்பாத்திக்கிறார், அந்த காலட்சேபத்தினாலே தன்னை காப்பாத்திக்கிறார். ஆனா அதை விட்டுட்டார் இல்லையா, அப்ப இதனாலே தன்னை காப்பாத்திக்கிறார். ஒரு லௌகிக உதாரணம் புரியறதுக்காக சொன்னது உண்மையில என்னன்னு கேட்டா அச்சரம குருகோ ஆஜ்யா பாரம்பரி பரவான். அச்சரம குருனா முதல் குரு பகவான், பகவானுடைய ஆஜ்யை பின்பற்றார் இந்த ஆச்சாரியன் சொல்றாரு. பகவானுடைய ஆஜ்யை எப்படி இந்த மாதிரி காலத்தை கழிக்கணும், இது சரணாகிதி பண்ணவன் எப்படி இருக்கணும்ங்கிறது ஆஜ்யை இருந்துச்சு. அதனால இப்படி காலத்தை கழிக்கிற அப்படின்னாலே அபரமிகதாம் தந்தக்ஷனு சமப்பு வீரக்ஷதி, தன்னையும் தானே காப்பாற்றிக்கிறார் அப்படின்னு நன்றி. பராசர பட்டத்தை ஒரு கேள்வி கேட்ட போது இந்த நினைவை எனக்கு உம மூலம் பகவான் தந்தார் அப்படின்னாலும் சிப்பராசர் பட்டார். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா எனக்காக வந்திருக்காருன்னு நான் பராசர பட்டேன். என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமா ஆணை வந்து ஆதி மூலமே கூட்ட போது பகவான் ஓடி வந்தார், ஆனா பின்னாடி நாங்கள்லாம் ஆதி மூலமே கூப்பிட மாட்டோம், பராசர பட்டர் எங்க ஆதி மூலமே கூப்பிட போட்டா அவன் கூப்பிட மாட்டான், அதனால நாமளே போய் இருந்துடலாம்ங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்துல வந்திருக்கார் அப்படின்னு பராசர பட்டர் சொன்னாராம். அப்ப நஞ்சியர் சாய்ச்ச நீங்களே இப்படி சொல்லலாமா ஆச்சாரிய நாச்சே அப்படின்னா உம்ம மூலம் இந்த நினைவை எனக்கு பகவான் கொடுத்தான் அப்படின்னாராம். அதனாலே ஆச்சாரியன் தன்னைத்தானே காப்பாத்துகிறான் சிஷ்யர்கள் மூலம், அல்ல சிஷ்யர்களுக்கு தானே இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் சொல்ல முடியுது, காலட்சேபங்கள்லாம் சொல்ல முடியுது. அதனால ஆச்சாரியனுடைய கிருத்தியம் ஆச்சாரியனுடைய கடமை சிஷ்யர்களுக்கு உபதேசங்கிறது அவர்களுக்கும் கேமம் ஆச்சாரியனுக்கும் கேமம் என்பதாக இருக்கு. இப்படி விஸ்தாரமாக ஆச்சாரியனுடைய கடமைகளை குறிப்பாக இந்த சம்பிரதாயத்தை சேர்த்து விட்டு அதை மறைத்து வைத்து அதை பின்னாடி அந்த தீபத்தை இன்னொருத்தருக்கு குடித்து வைக்கக்கூடிய ஆச்சாரனுடைய கடமையை இங்கே சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். இதே போல நாம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த காலத்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது சிஷ்ய கிருத்திய அதிகாரம், சிஷ்யனுடைய கடமைங்கிறத பத்தி. அதை இன்னும் விசாரமாக கண்டிக்கிறேன், அதை நம்ம அடுத்த திருநாமத்தில் நம்ம பார்க்க போறோம். அவிதாத்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.